கோவை வஉசி மைதானத்தில் விஜிஎம் கேஸ்ட்ரோ மருத்துவமனை சார்பில் 4வது ஆண்டாக உடல் பருமன் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. மருத்துவமனை நிறுவனர் மற்றும் மருத்துவர் விஜி மோகன் பிரசாத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் ஆகியோர் கொடியசைத்து மாரத்தானை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் 3200 பேர் பங்கேற்றனர். 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளாக ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. வீல் சேர் மாற்றுத்திறனாளிகள் உட்பட ஆண்கள் பெண்கள் பங்கேற்று ஓடினர். மாரத்தான் போட்டி வளாகத்தில் மூத்த கேஸ்ட்ரோ என்டராலஜிஸ்ட் மருத்துவர் மோகன் பிரசாத் மற்றும் ஆர்த்தோ மருத்துவர் சுமன் பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறுகையில், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் விஜி மோகன் பிரசாத், சேர்மன் ஆஃப் திஸ் விஜிஎம் கோவை அத்லெட்டிக் கிளப் ரன் ஃபார் த நேஷன் மாரத்தான் ஹேப்பனிங் இன் கோயம்புத்தூர் டுடே. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஈவெண்ட். அதில் வந்து முதல் முறையாக கோவையில் நம்ம வந்து வீல் சேர் பேரர்ஸை கூட நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். 100 பேர் வீல் சேரில் இன்னைக்கு இந்த மாரத்தானில் பங்கேற்றிருக்காங்க. உண்மையிலே வி ஆர் வெரி ப்ரவுட். திஸ் இஸ் ரன் ஃபார் த நேஷன் மாரத்தான். நம்ம நாட்டுக்காக நம்ம ஓடுறோம், அதே சமயத்தில் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக ஓடுறோம். இன்னைக்கு உடல் பருமன் உலகெங்கும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலேயே 11-30% மக்களுக்கு உடல் பருமன் அதிகரித்து காணப்படுகின்றது. உடல் பருமனை தடுக்க வேண்டுமென்றால் தினசரி உடற்பயிற்சி அவசியம். உடல் பருமனால் கொலஸ்ட்ரால், சுகர், பிளட் ப்ரெஷர், ஃபேட்டி லிவர், சிரோசிஸ் லிவர் கேன்சர் அத்தனையும் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். அதனால் இது எல்லா நோய்கள்லேருந்தும் நம்மளை பாதுகாக்கணும்னா தினம் ஓடணும், எல்லாரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். வாரத்திற்கு 5 நாட்கள் 40 நிமிஷம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். எளிதான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 30 வயசு, 35 வயசு, 40 வயசு இவங்க தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அத்லெட்டிக்ஸ், இப்போ உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஓடுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க, பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ், ஹாக்கி பிளேயர்ஸ், தயவு செய்து விளையாடுவதை நிறுத்தி விடாதீர்கள். நாங்கள் எங்கள் கிளினிக்கில் என்ன பார்க்குறோன்னா, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மென் ஆத்லீட்ஸ் அவங்கெல்லாம் வந்து எக்ஸசைஸை நிறுத்திட்டாங்கனாலே தே ஆல் டென் டு புட் ஆன் வெயிட். அதனால் உடற்பயிற்சிங்கிறது நமக்கு கல்யாணம் ஆனாலும், நம்ம பிஸ்னஸ் போனாலும், ப்ரொஃபஷன் போனாலும் ஓடிட்டே இருக்கணும். அந்த உடற்பயிற்சியை மட்டும், கீப்பிங் ஃபிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் யோகா கேன் ஹெல்ப், பட் ஏரோபிக் எக்ஸசைசஸ், ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ், வெயிட் லிஃப்டிங் ஆல் வில் டேக் யூ டு அ கிரேட்டர் ஹைட். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சுமன், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் திஸ் ரன் ஃபார் நேஷன் மேரத்தான். இந்த மேரத்தானோட முக்கிய அம்சம் என்னென்னா, 3700 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 100 பேர் வீல் சேர் பவுண்ட். ஸோ இது ஒரு மேரத்தான் ஆஃப் இன்க்ளூசிவிட்டி. இதில் யங் இண்டியன்ஸ் அக்சசிபிலிட்டி டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா, 5 வீரர்கள் ஏழை எளிய ஆத்லீட்ஸுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுனுடன் இணைந்து மொத்தம் 10 லட்சமான ஃப்ரீ சர்ஜரி வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம கார்பரேஷன் கமிஷனர் சார் தலைமையில் 983 கார்பரேஷன் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஒரு டான் டு டஸ்க் அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ் இந்த ஃபண்டிலேருந்து ஏற்பாடு பண்ணி பண்ணோம். ஸோ இந்த ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. 3700 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பருமன் ரொம்ப அதிகமாச்சுன்னா, அதாவது ஒபிசிட்டி ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக போன் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும், ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம், அண்ட் ஜாயிண்ட்டோட பவர் கம்மியாகும், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தேய்மானம் ஏற்படும். இந்த வெயிட் அதிகமாகும் போது மூட்டு வலி வரும், மூட்டு வலிகமான மறுபடியும் ஓட முடியாது. இது ஒரு சைக்கிள் மாதிரி நடக்கும். இது எங்கேயாவது பிரேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேரத்தான் மாதிரி ஒரு நல்ல இதில் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லபடியாக இருக்கும். ஓகே, எப்பயுமே வந்து ஒபிசிட்டினா 30 இயர்ஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் எங்கள் விஜிஎம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு அட்லீஸ்ட் 5 சில்ட்ரன் ஒபிசிட்டியோட வராங்க. ஒரு காலத்தில் அது வாரத்துக்கு 1 இருந்துச்சு, இப்போ இந்த 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 5 ஆயிருச்சு. இது ரொம்ப ஒரு கவலையான சூழ்நிலை. அதனால தான் இந்த ஒபிசிட்டி அவேர்னஸ்க்காக இன்றைக்கி இந்த மேரத்தான் நாங்கள் நடத்துகிறோம்.